Friends, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 5.9 ப்ரோலாஜிக் ஆம்பிளிஃபயர் வந்து வந்திருக்கு. இந்த ஆம்பிளிஃபயர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்லி நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காரு. இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா டெக்னிக் ஆம்பிளிஃபயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7265 ஐசி வந்து 3 ஐசி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒன்றும், சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒன்றும், சென்டருக்கு சப்புக்கு வந்து மோனோ பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 சேனல் ஆட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து 7.1 நம்ம ரெடி பண்ணி தரோம். டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரி டிஜிட்டல் ரிமோட் கிட்டு ப்ளஸ் வந்து டால்பி டிடிஎஸ் ப்ராசஸர் வச்சு நம்ம யூஸ் பண்ணி தரோம். ப்ரொடெக்ஷன் போர்டு நல்லா ஹெவியாக நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ப்ரொடெக்ஷன் போர்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக வந்து சேஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் சேஸ் கட் பண்ணியாச்சு. பேக் பேனல் அக்ரிலிக் பேனலில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் பனா சாக்கெட், இம்போர்ட் பிசி சாக்கெட் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ஃபுல்லாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. டெக்னிக் ஆம்பிளிஃபயர் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து சேஸை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேனல் பேக் பேனல் ரெண்டுமே மாற்றிருக்கோம். டிஜிட்டல் ப்ரோலாஜிக் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஓவராலு வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் கண்ட்ரோல், பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், யூஎஸ்பி சாக்கெட். இதில் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 7265 யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி பழைய ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர், ஓல்டு பவர் ஆம்பிளிஃபயர் இது ரெண்டுமே ஓல்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம என்னென்ன இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் 5.1, 3 கம்பன சப்பு ஃப்ரீக்குவன்சி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்ஷன் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராசஸருக்காக ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை, ப்ரொடெக்ஷன் போர்டுக்காக 202 வோல்ட் 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற டால்பி டிடிஎஸ் ப்ராசஸர் பக்காவாக ஒரு டால்பி டிடிஎஸ் இது எனேபிள் ஆகும். நீங்கள் ஓடிடியில் மூவி பார்க்கணும் இல்லை ப்ளூரேல மூவிஸ் பார்க்கணுன்னா இந்த வெர்ஷன் வந்து பக்காவாக இருக்கும். இது வெர்ஷன் 2.0. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் நம்ம ப்ரோலாஜிக் மூலிமா ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக்ஸோட இது வந்து ஒரு பக்காவாக ப்ரோலாஜி 2 செக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி உங்களுக்கு ஓல்டு ஆம்பிளிஃபயர் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் பண்ணலாம். காஸ்ட் வைஸ் நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ERC, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், இன்புட் செலெக்ஷன் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். இது FM-ஓட ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல். ஃப்ரண்ட்டு லெஃப்ட், ஃப்ரண்ட்டு ரைட், சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட், ரியர் லெஃப்ட், ரியர் ரைட், சென்டர், சப்வூஃபர், பிசி, மெயின்ஸ் கார். எந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். உங்கள் ஆம்பிளிஃபரும் இதை மாதிரி ஒரு ஓல்டு ஆம்பிளிஃபயரை வந்து டிஜிட்டல் ப்ராசஸர் மூலியமாகவும் பண்ணலாம் இல்லை டால்பி டிடிஎஸ் என்னபிள்னாலும் பண்ணலாம். அந்தளவுக்கு காஸ்ட் வைஸ் பட்ஜெட் வைஸ் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக நம்ம பண்ணித்தர ரெடியாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் சென்னை கோலத்தூருக்கு வாங்க, வந்து விசிட் பண்ணிட்டு டெமோ பாருங்கள். டெமோ பார்த்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். டால்பி டிடிஎஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம ஆஃபீஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங். Yeah.